கைஸ் வெல்கம் பேக் டு மேரிஸ் ஃபிளிக்ஸ். எஸ் நான் வந்து கோட் ரோடில் நின்றுட்டுருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க, ஸ்டீரியம் ஸ்ட்ரீட்ஸை வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன கவர் பண்ண முடியுமோ பண்ணுறேன். ஏன்னா ஸ்டீரியம் நிறையா வாட்டி போயிருக்கேன், அங்கே நிறையா விஷயம் இருக்குது, நிறைய விஷயம் நம்மளும் பார்த்தது கிடையாது. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். புல்லட் ரெடியாக இருக்குது, பெட்ரோல் போட்டேன், கை காலில் விழுந்து பெட்ரோல் போட்டு ஏன் ஸ்ரீரங்கம் போகணும். என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ ஸ்ரீரங்கம் அதாவது உள்ளேருந்து ஸ்ரீரங்கம் போகிறதுக்குள்ளே தெரிநகர் சைடு ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. முன்னாடி மாதிரி இல்லை, திருச்சி பயங்கர டிராஃபிக் ஆகிடுச்சு. ஓகே, இங்கேன் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒன்றியாக என்ன பண்ணுறேங்கிறது தான் கான்செப்ட்டு. அங்கே என்னென்ன இருக்குது, என்னென்ன சுற்றி பார்க்க முடியுங்கிறத தான் மெயினாக கவர் பண்ண போகிறேன். ஃபுட்ஸும் அப்படியே லைட்டாக கவர் பண்ணுவோம். அங்கே நான் என்ன சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறதையும் வீடியோக்குள்ளே போயிடுவோம். காவேரி பாலத்தில் நிற்கிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க பின்னாடி எக்ஸ்ட்ரா இப்போ தண்ணி கொஞ்சம் நல்லா வரும், மிக்கு தண்ணி அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் இங்கே கிளைமேட் எப்படின்னா வெயில் அடிக்குது, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், அதான் கிளாஸ் போட்டிருக்கேன். அந்த சேம் டைம் ஒரு சில்லுன்னு ஒரு காற்று ப்ரீஸ் சொல்லுவாங்க, சில்லுன்னு ஒரு ப்ரீஸ் கண்டிப்பாக இருக்கீங்க. பாருங்களேன் பின்னாடி எப்படி அழகாக இருக்குது. திருச்சி ஒரு முக்கியமான ஒரு சர்வீஸ்னால் காவேரி, கண்டிப்பாக இதை கிளாஸ் பண்ணாமல் நீங்கள் ஸ்டீல் உங்களுக்கு போக முடியாது. திருச்சியிலேருந்து நிறைய மாதிரி தனியாக சுற்றியும் அங்கங்கே மரம் எல்லாம் இருக்குது. நீர் பார்த்தா மலை கொண்டு தெரியுது, அப்படியே எங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சென்ட்ரல் பாயிண்ட்லேயே சொல்கிறாங்க ஸ்டீல் ஜேர்னி. இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஏன் கண்டி பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு எங்கே ஸ்டாப், ஏன்னா எங்கே நீங்கள் இருக்க போகிறேன், எங்கே என்னென்னு பேச போகிறேன் எனக்கே தெரியல. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ வந்து ஸ்ரீரங்கம் வந்தாச்சு. கூட நம்ம விக்கி இருக்கான், ஏன்னா ஸ்ரீரங்கம் அவன் தான் ஃபுல்லாக அக்குவா அக்கா அங்கேயா தெரியும். ஸோ இப்போ வந்து ஒன்றும் பண்ண போகிறோம்ல, தெரு தெருவாக சுற்ற போகிறோம். ஸ்ரீரங்கம் என்ன இருக்குது என்ன இல்லை அப்படிலாம் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் எல்லாமே இங்கே இருக்குது, நான் முடிஞ்சால் இல்லை எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருந்தேன். என்ன விக்கி, ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம்? ஃபஸ்ட்டு கோயில்கிட்ட போவோம். ஓகே, அப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்போம். ஓகே, என்ன கிடைக்குதோ அதை எடுப்போம். எஸ் இங்கே கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் தேடி போயிட்டு இருக்கோம். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இல்லை உங்களுக்கு புரியும் என்ன பண்ணுறோன்னு. வ்ளாகிங்னா என்ன அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் ஒன்றும் பெரிய ப்ளாகர் கிடையாது, நாங்களும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட், நாங்களும் இப்போ கத்திட்டு இருக்கோம். அதை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணால் கண்டினி பண்ணுவோம், வேறு ஒன்றும் இல்லை. போயிட்டு பார்ப்போம் எங்கே போகிறோன்னு. ஓகே கைஸ், வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக கோபுரம் இருக்குது. சூப்பராக இப்போ வந்து கோபுரத்துக்குள்ளே போக போகிறோம். இன்றைக்கி வந்து சண்டேனால கொஞ்சம் க்ரௌடு இருக்குது, பட் ப்ராப்ளம் இல்லை, நான் உள்ளே போகலான் இருக்கோம். கோபுரத்துக்குள்ளே போய் சுற்றி அந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் கவர் பண்ண போகிறேன். மெயினாக தான் இங்கே நாய்ஸாக இருக்குது, போக போக அப்படியே பேசிகிட்டே போகலாம். வாங்க போகிறோம். மேலே ஒருத்தர் செம்மையாக நின்றுட்டு இருக்காரு தனியாக, ஹைட்டை பாருங்க. எங்கடா? ஆமாம், அங்கே ஒரு தேனி கூட இருக்குது. இல்லை தெரியுதான்னு தெரியல, கிட்ட போய் காமிங்க. இங்கே ஒருத்தர் லைட்டு மாட்டிகிட்டு இருக்காரு பாருங்க, நான் உங்களை ஜூம் வைக்கிறேன். எஸ் லைட்டு போட்டுட்ருக்காரு வைகுண்ட ஏகாதேசிக்கு, பயங்கரமாக இருக்குது. எஸ் இந்த கோபுரம் பேர் என்னடா? ராஜகோபுரத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு போகிறோம். அந்த இதெல்லாம் செம்மையாக இருக்குது பார்க்கவே, க்ரௌடு கொஞ்சம் இருக்குது. போவோம் போவோம், என்ன பண்ணுறது. செம்ம சவுண்டாக இருக்குது, எப்படி பூலம் வச்சுருக்காங்க.
ஓகே கைஸ், இது வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஹோட்டலாம் ஆனந்த பவன். வெஜ்ஜுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாமா, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே வந்து அடுத்த கோபுரத்துக்கு போயிட்டுருக்கோம். ஆடியோ கேட்குதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இயர்ஃபோன் யூஸ் பண்ணினா நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. எஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணிஷ் கெஃபே, ரொம்பவே ஃபேமஸான ஒரு காஃபி ஷாப் ஸ்ரீரங்கத்தில். ஹோட்டலா? ஓகே ஹோட்டல் தான். கெஃபேன்னு போட்டுக்கோங்க, காஃபி ஷாப்னு வச்சுருந்தா வேற ஒன்றும் இல்லை. இது ஹோட்டல் தான், அந்த ஹோட்டலுக்கு தான் போக போகிறோம். போக போகிறோம் இல்லை, காமிக்க போகிறேன். எங்கடா அதுக்கு முடியுது? ஓகே, இதுதான் மணிஷ் கெஃபே, பார்த்துக்கோங்க. 12:00 க்ளோசிங்காக, மார்னிங் ஏர்லியெலாம் வந்தீங்கன்னா எல்லாமே ட்ரை பண்ணலாம் இங்கே. எஸ், இப்போ வந்து சின்ன ஒரு கோபுரம் சொன்னேன், அதுக்குள்ளே போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா ரெண்டு எல்லா கோபுரம் நடுவில் வந்து சின்ன சின்ன அந்த மண்டபம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அந்த மண்டபம் தானோன்னா திருப்பி அடுத்த கோபுரம் அப்படியே கண்டினியூ ஆகுது. பார்ப்போம், அப்படியே ஒரு ஒரு ரூபா க்ராஸ் பண்ணி போவோம். இந்த லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வரிசையாக உங்களுக்கு வந்து ஷாப்ஸ் தான். இதெல்லாம் ரொம்ப 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 பழைய ஷாப்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதாங்க. இன்னொன்று, கண்டிப்பாக உள்ளே எங்களால் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எது எவ்வளோ தூரம் கவர் பண்ண முடியுதுன்னு பார்க்குறேன். அவ்வளோ தூரம் கவர் பண்ணி உங்களை கூட்டு போகிறேன். இது நானும் ரொம்ப தூரம் நிறைய வாட்டி வந்ததில்லை. இது வந்து தேர்ட் ஆளா? ஆமாம், தேர்ட் கோபுரம் தான். உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த விளா ஜாமான் இருக்குது. எஸ், ஒரு ஷார்ட் எடுத்துப்போமா அப்படியே. நெக்ஸ்ட் கோபுரம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜாமான்லாம் வச்சுருக்காங்க. திருப்பி அடுத்த கோபுரம் வந்துருச்சு. இதுதான் மெயின் கோபுரமா? இந்த கோபுரம் பேர் என்ன? எஸ், ரங்கா ரங்கா கோபுரம். உங்களுக்கு அதை கிளியராக போட்டிருக்காங்க கோபுரம் நேமு. இதுக்கு மேலே எங்களால் வீடியோ எடுக்க முடியாது உள்ளே கோயிலுக்குள்ள. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே நாங்கள் வந்தது. க்ரௌடை மட்டும் பார்த்துக்கோங்க, எவ்வளோ பேர் நிற்கிறாங்க லைனில். செம்ம க்ரௌடாக இருக்குது. மேக்ஸிமம் எல்லாம் வெளியூர்லேருந்து தான் இங்கே வருவாங்க, லோக்கல்ஸோட வெளியூர்லேருந்து வருவாங்க அதிகம் இங்கே. இப்போ வந்து எங்கடா போகிறோம்? ரவுண்ட் எடுப்போம். ஓகே கைஸ், பின்னாடி பார்த்தீங்கன்னா கோபுரம் அழகாக இருக்கா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலோட வால் ஹாஸ்டல் கேவல மாதிரி இருக்குது. இது வேறு. ஓகே, அதை விட்டுருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கே போகலாம்? வெள்ளை கோபுரமா? ஆமாம், வெள்ளை கோபுரம். வெள்ளை கோபுரத்தை போயிட்டுருக்கோம். நான் சொன்ன மாதிரி கோயில் கண்டிப்பாக கவர் பண்ண முடியாது, கேம் எடுத்துகிட்டு போய் எனக்கு அலோவ் பண்ணவே மாட்டாங்க கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளை கோபுரம் போயிட்டுருக்கோம். இது வந்து மெயின் கோபுரத்தை வந்து கரெக்டாக ரைட் திரும்பி நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். மேக்ஸிமம் இங்கே ஷாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்பயுமே பிஸியாக இருக்கும். மெயின் ரீசன் வந்து பயங்கரமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். அதாவது இந்த கோயிலுக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து எல்லா பக்கத்துலேருந்து வருவாங்க. நிறைய பேர் திருச்சியில் இருந்துட்டு போயிருக்க மாட்டோம், அதான் உண்மை. வெள்ளை கோபுரத்துக்கு போயிட்டே இருக்கோம். கேட்டுக்கோ கொஞ்சம் நேரம். கோயில் மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. இது பேர் என்னன்னா போட்டுக்கு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. கார் விடுங்க வீட்டுனா. எஸ் கோபுரத்துக்கிட்ட வந்துட்டேன். பார்த்துட்டு முன்னாடி தனியாண்டு காமிக்கிறேன். எஸ், இதான் வெள்ளை கோபுரம். இதை கிராஸ் பண்ணி நெக்ஸ்ட் எங்கே தான் போகிறோம்? கிராஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக தாயார் சங்கதி போகிறோம். எஸ், தாயார் சங்கதி கரெக்டாக சொல்கிறது நினைக்கிறேன். இதை தாண்டி ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிட்டுருக்கோம். ஸ்ரீரங்கம்ல மெயினாக தான் காமிக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு. ஃபுட்டு இருக்குது, எல்லாமே ஃபுல்லாக வெஜ் ஃபுட்ஸ் இருக்குது, நிறையா கடை இருக்குது. அதை விட்டிங்கன்னா ஃபுல்லாக ஹெரிட்டேஜ் பிளேஸ் தான் இது. ஃபுல்லாக உங்களுக்கு கோயில் தான், மெயினாக கோயில் தான். நீ சண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம க்ரௌடு வேனில் போயிட்டுருக்காங்க. வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க காமிக்கிறாங்க. எஸ், நான் சொன்ன மாதிரி கோபுரம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் இருக்குது, கீழே வந்து நார்மல் கோபுரம் மாதிரியே அந்த கலர் இருக்குது.
எஸ் தாயார் சங்கதி வந்துட்டோம். ஏன் உங்களுக்கு காமிக்கிற கிட்டே போய் அப்படியே பார்த்துட்டே வாங்க. எஸ் தாயார் சங்கதி. இதுக்கு வந்து நாட் டவர்னு பேர் வச்சிருக்காங்க. அப்புறம் எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, எங்க ராவிக்கு சித்திரை வீதி வழியா பூ மார்க்கெட் போறோம். சித்திரை வீதி வழியாக பூ மார்க்கெட் செல்ல போறோம். ரோடிங் ஆகுது. நெக்ஸ்ட் இங்க ஒரு கோபுரம் ரீசெண்டா கட்டினாரா, புதுப்பிச்சிருக்காங்க கோபுரத்தை. உங்களை பெயிண்டிங் எல்லாம் புதுசா பண்ணி பழிச்சிருந்து கோபுரம். அந்த கோபுரத்துக்குள்ள நடந்து போறப்ப சூப்பரா இருக்கும் எனக்கு. ஏன்னா வெயில் இருந்து டக்குனு ஒரு ஷேடோ கூலிங்கா பாத்தீங்களா தெரியும். அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெளிச்சம் வரும் கோபுரத்தில், வெளியே வந்து டக்குனு வெளிச்சம். எஸ் அந்த ஃபீல் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கோபுரமும் உள்ளே போகிறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கூலிங் எஃபெக்ட் தெரியும். அது எனக்கு மட்டும் தெரியாதா இல்லை உங்களுக்கும் தெரியாது, வந்து பார்த்து நீங்களே சொல்லுங்கள். பழைய பில்டிங்ஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அந்த கிரில்லாம் பாருங்கள், வெளியே உங்களுக்கு கிரில் பண்ணியிருப்பாங்க அழகாக. அந்த மேலே ஓடு போட்டு பில்டிங்கே உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். இங்கே நிறையா பில்டிங் அப்படி இல்லை, சில சில பில்டிங் இந்த மாதிரிலாம் இருக்கும். பழைய பில்டிங்லாம் வந்து சுற்றிக்கிட்டே வந்தோம். இங்கே சின்ன ஒரு மார்க்கெட் பிளேஸ் இருக்கு, அதுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப இல்லை, இப்போ இந்த டைமுக்கு என்ன இருக்குமோ அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஒரு ஆஃப்டர்நூன் 12:00 மேலே ஆச்சு. இங்கே உங்களுக்கு காமிக்கிற மார்க்கெட் எப்படி இருக்குன்னு. சுற்றிட்டோமா, வெயிலாக இருக்குது. ஸோ இளநீ குடிக்கலாம் வந்திருக்கோம். ஒரு கடை நீ குடிப்பு பேட்டு பார்ப்போம். இளநீ குடிச்சிட்டு கண்டிப்பாக போகலாம். ஓகே, இளநீ வாங்கியாச்சு. நிழலுக்கு வந்துடுவோம். கூல்டிங்ஸ் குடிக்கிறதுக்கு இளநீ எவ்வளோ பெட்டர், மச் பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. அப்பா ரெஃப்ரெஷிங்காக இருக்குப்பா. ஓகே ஐஸ், இப்போ வந்து சாப்பிட முடிச்சாச்சு. இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக பட்டர்ஃப்ளை பார்க் போகிறோம். அதை போகிற வழியுமே செம்மையாக இருக்கும். ஒரு வில்லேஜ்குள்ளே போவோம், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அதே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இனிமேட்டே வந்து டிஓபி நான் இல்லை, விக்கி தான் பண்ணுவான். ஏன்னா பைக்கில் தான் போகிறோம், நடந்து போக முடியாது தூரம் அது. ஸோ வாங்க போவோம். ஓகே ஐஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த தோப்பு அதெல்லாம் நிறையா இருக்கும். அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. முன்னாடி ஸ்டைலாக உட்காந்துருக்கலாம், பட்டு கண்டாவியாக இருக்குது. ஸோ இப்போ கேமரா ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. போகிற வழி ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் காய்ஸ், இப்போ வந்து ஃபுல்லாக சுற்றி வந்தாச்சு ஸ்ரீரங்கம்கிட்ட. பட்டர்ஃப்ளை பார்க்கும் கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ வரும். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கேயே முடிச்சாச்சு. கோர்ட் ரோடில் ஸ்டார்ட் பண்ணி கோர்ட் ரோடையும் முடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பழைய வீடியோஸை பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ன பண்ணாதீங்க.
ஆலி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க பார்க்குறவங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, திருப்பி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சைனிங் ஆஃப் மேடி ஃபிளிக்ஸ்.